ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படிங்கிற சூப்பரான புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக்கை எழுதின ஆத்தர் வேலஸ் டி வாட்டல்ஸ். இந்த புக்கை சீக்கிரமே பணக்காரங்க ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக தான் எழுதியிருக்காரு. ஒரு மனுஷன் சீக்கிரமே பணக்காரனாக சில ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்லியிருக்காரு. இந்த புக்கை இவர நிறைய சாப்டர்ஸா பிரிச்சிருக்காரு. ரொம்பவே சூப்பரான புக்குன்னே சொல்லலாம். இந்த புக்கை ஆரம்பிக்கிறப்பவே ரைட் டு பி ரிச், அதாவது ஒவ்வொரு மனுஷனும் பணக்காரனாகி செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்றது அவனோட பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதுல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம், நம்ம ஆத்தர் ஸ்டார்டிங்ல சொன்ன அழகான வரிகள் தான். என்னதான் ஏழ்மைய பத்தி எல்லாரும் புகழ்ந்து பேசினாலும், ஒரு மனுஷன் தன்னோட லைஃப்ல பணக்காரன ஆகுற வர அவன் லைஃப் சக்சஸ்ஃபுல் ஆகவும் வாய்ப்பு இல்ல, முழுமையடையவும் வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஆத்தர் சொன்ன வரிகள் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஒரு மனுஷன் தன்னோட சக்சஸை ரீச் பண்ணணும்னா அவன் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஆனா அந்த விஷயங்களை மணி இல்லாம செய்யவே முடியாது. ஒரு மனுஷன் தன்னோட மைண்ட், பாடி, சோல் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ண சில விஷயங்களை பயன்படுத்தணும். ஆனா அந்த விஷயங்களை பயன்படுத்தணும்னா அவன் கிட்ட மணி இருக்கணும் அப்படின்னு இந்த சொசைட்டி முன்னாடியே நிர்ணயம் பண்ணி வச்சிருச்சு. அவனோட எல்லா முன்னேற்றத்துக்கும் அடிப்படையே இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் தான் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷனுக்கும் தன்னோட வாழ்க்கைய சுதந்திரமா வாழறதுக்கும் இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் அனுபவிக்கவும் முழு உரிமை இருக்கு. அப்ப கண்டிப்பா பணக்கார வாழ்க்கைய அனுபவிக்கவும் மனுஷனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. லைஃப் ரொம்பவே காம்ப்ளெக்ஸா மாறிடுச்சு. சோ ஒரு ஆர்டினரி லைஃப் வாழற மனுஷனுக்கு கை நிறைய பணம் இருந்தாதான் அவனோட வாழ்க்கைய முழுசா வாழ முடியும். உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சக்சஸ் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை அச்சீவ் பண்றதுதான். உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு இந்த உலகத்துல உள்ள நிறைய விஷயங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்படி பயன்படுத்தணும்னா உங்ககிட்ட பணம் கண்டிப்பா இருக்கணும். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பணம் பத்தும் செய்யும், பணம் இல்லாதவன் செத்த பிணத்துக்கு சமம். இப்படி எல்லா பழமொழிகளுமே நாம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழிகள் எல்லாமே சும்மா சொல்லப்படல, நல்லா வாழ்க்கைய வாழ்ந்து அனுபவிச்ச நம்ம முன்னோர்கள் தான் இதை சொல்லிருக்காங்க. இந்த வரிகளை உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு கட்டத்துல நீங்க புரிஞ்சுப்பீங்க. நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், பைலட் ஆகணும் அப்படிங்கறது மட்டும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை குறிக்கோளா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் அம்பானி மாதிரி, பில்கேட்ஸ் மாதிரி பெரிய பணக்காரனா ஆகணும் அப்படின்னு ஒரு மனுஷன் குறிக்கோள் வைக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. பணக்காரனாகணும்னு ஒருத்தன் நினைக்கிறானா, அவன் வாழ்க்கைய அவன் விரும்பின மாதிரி முழுமையா வாழ போறான்னு அர்த்தம். அப்ப எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கைய முழுசா வாழ ஆசைப்படலையோ அவன் அப்நார்மலா இருக்கான்னு அர்த்தம். சோ வாழ்க்கைய முழுசா வாழணும்னா அவனுக்கு தேவைப்படுற விஷயங்களை அவன் வாங்கணும். அப்படி வாங்குறதுக்கு காசு வேணுமேனு ஒரு துளி எண்ணம் கூட ஒருத்தன் கிட்ட இல்லைன்னா அவன் அப்நார்மல் தான் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நம்ம இந்த வாழ்க்கைய வாழறதுக்கு மூணே மூணு மோட்டிவ் தான் இருக்கும். ஒன்னு பாடி, அதாவது நம்ம உடம்புக்காக. இன்னொன்னு நம்ம மைண்ட், அதாவது நம்ம மனசுக்காக. இன்னொன்னு சோல், அதாவது நம்ம ஆன்மாக்காக. இந்த மூணு விஷயத்துக்காக தான் நாம இந்த உலகத்திலேயே வாழறோம். இந்த மூணுமே சேம்தா, ஒண்ணுக்கு ஒன்னு சலச்சதில்ல. இந்த மூணுல ஒண்ணு இல்லாட்டாலும் நம்ம வாழவே முடியாது, வாழறதுல அர்த்தமும் இருக்காது. பாடிய மட்டும் வச்சுக்கிட்டு மைண்டும் சோலும் இல்லனா நாம பிணம்தான். இதே மாதிரிதான் மைண்டும் சோலும் இல்லாட்டி நம்ம முழு மனுஷனா மாற முடியாது. நாம லைஃப உண்மையா முழுசா வாழணும்னா இந்த மூணும் நமக்கு தேவைப்படும். ஒரு மனுஷன் தன்னோட உடம்ப பாத்துக்கணும்னா அவனுக்கு கண்டிப்பா நல்ல ஃபுட்டு, நல்ல ட்ரெஸ், தங்குறதுக்கு சேஃபான இடம் இதெல்லாமே தேவை. ஒரு மனுஷன் தன்னோட மைண்டை நல்லா பாத்துக்கணும்னா அதுக்கு புக்ஸ் தேவை, அதை படிக்க டைம் தேவை, பல இடங்களுக்கு டிராவல் பண்ணணும், அப்பதான் அவன் மைண்டு ஹெல்த்தியா இருக்கும். ஒரு மனுஷன் தன்னோட ஆன்மாவை பாதுகாக்கணும்னா அவனுக்கு ஒரு லவ், அதாவது அன்பு தேவை. அந்த அன்பை வழிகாட்ட நிறைய பொருள் வாங்கணும், அன்போட பரிசுகள் கொடுக்கணும். சோ பணம் இல்லாட்டா அவனோட லவ்வ அவன் பாத்துக்க முடியாது. இப்போ ஒரு மனுஷன் தன்னோட வைஃப ரொம்ப நேசிக்கிறான்னா அவங்கள பாத்துக்க அவனுக்கு பணம் வேணும். பணம் இருந்தாதான் அவங்கள கடைசி வர ஹாப்பியா வச்சுக்க முடியும். பணம் இல்லைன்னா அவங்கள இழக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவன் தன்னோட சோலை நல்லா பாத்துக்கணும்னா லவ் வேணும். லவ் வேணும்னா பணம் வேணும். பணம் வேணும்னா அவன் பணக்காரனா இருக்கணும். இதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஃபுட், க்ளோத்ஸ் இதுக்கெல்லாம் கூட பணம் வேணும். மைண்ட பாத்துக்க புக்ஸ் வாங்கணும், டிராவல் பண்ணணும், இதுக்கும் பணக்காரனா இருக்கணும். சோ ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட பாடி, மைண்ட், சோல் இது மூணையும் பாத்துக்க செல்பிஷா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியே நீங்க, நான் செல்பிஷ்லாம் இல்ல, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் உங்ககிட்ட காசு இருக்கணுமே, அப்பதானே ஹெல்ப் பண்ண முடியும். சோ நான் பணக்காரனா ஆகணும்னு கண்டிப்பா நீங்க டிசைர் வச்சுக்கலாம், அது தப்பே இல்ல. அதுக்கு நீங்க முக்கியமான ஸ்டடியான சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் ஃபோகஸ் பண்றதுல தப்பே இல்ல. ஒருவேளை இந்த ஸ்டடியை நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னா உங்க டியூட்டி, காட், ஹியூமனிட்டி இது எல்லாத்தையும் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சோ பணக்காரன் ஆகுறது என்னோட பிறப்புரிமை அப்படிங்கறத நீங்க மனசுல பதிச்சுக்கோங்க, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த ரைட் டு பி ரிச் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம ஆத்தர் பணக்காரன் ஆகுறத ஏன் சயின்ஸ்னு சொல்றாரு? சயின்ஸ்னா சில லாஸ் இருக்கும், அதே மாதிரி பணக்காரன் ஆகுறதுக்கு சில லாஸ் இருக்கு.
ஸோ பணக்காரன் ஆகுறதும் ஒரு சயின்ஸ் தான் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நாம ஒரு விஷயத்த பண்றோம்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு பலன் இருக்கும். இதுதான் நேச்சரோட லா, அதாவது இயற்கையின் நியதி. இதை வச்சுதான் ஆத்தர் வேலஸ் நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதாவது ஒரு மனுஷன் பணக்காரனா இருந்தாதான் இன்னொரு மனுஷன் ஏழையா இருக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம ராமு அண்ட் ராஜோன்னு ரெண்டு பேருக்கு 1 lakh அமௌண்ட் கொடுக்கறோம். ரெண்டு பேருமே ஒரு கேக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுல ராஜு மட்டும் பிசினஸ்ல முன்னேறி பெரிய லெவல்ல பேக்கரி ஓபன் பண்றாரு, எல்லா ஏரியாலயும் பிரான்ச் வச்சிருக்காரு. ஆனா ராமு ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாரோ அப்படியே இருக்காரு. இப்ப அதுல நம்ம யார பெஸ்ட்னு சொல்லுவோம்? நிறைய பிரான்சஸ் வச்சிருக்க ராஜுவ தானே. ராஜு பெரிய பணக்காரன ஆனதாலதான் ராமுவ நாம ஏழைன்னு சொல்றோம். அந்த பிசினஸ் ஹை ரேஞ்ச்ல கொண்டு போன ராஜு பல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ ராமு யூஸ் பண்ணாததுனால ஸ்டார்ட் பண்ண இடத்திலேயே இருக்காரு. ரிச் பீப்புள் எல்லாரையும் ஸ்டடி பண்றப்போ தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, பணக்காரங்களுக்கு மத்தவங்களுக்கு இல்லாத ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் எல்லாம் இல்ல. அவங்க கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயங்களை அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி செய்யறாங்க. அவங்க சூஸ் பண்ற விஷயங்கள் தான் அவங்கள ரிச் ஆக்குது. இப்ப உதாரணத்துக்கு பேக்கரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ராஜுவே எடுத்துப்போம். ஒரு ஏரியால பேக்கரியே இல்ல. அந்த இடத்துல மக்களுக்கு பேக்கரி ரொம்பவே தேவையா இருக்கு. நம்ம ராஜு என்ன பண்றாரு? அந்த இடத்த சூஸ் பண்றாரு. ஆனா ஓபன் பண்ணல, வெயிட் பண்றாரு. இப்ப கிறிஸ்மஸ் டைம் வருது. அப்போ நிறைய பேரு ஸ்வீட்ஸ் கேக்குன்னு வாங்குவாங்க. சோ ராஜு அந்த டைம் சூஸ் பண்ணி அப்போ ஓபன் பண்றாரு பேக்கரிய. அப்போ பிசினஸ் வேற லெவல்ல பிச்சுக்குது. சோ ஆப்டர் கிறிஸ்மஸ் என்ன பண்றது? யாரும் வாங்கல அப்படின்னா, நம்ம ராஜு நிறைய 1+1 ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாரு. சோ அந்த ஏரியா மக்கள் மட்டும் இல்லாம பக்கத்து ஏரியா மக்களும் இவர் கடையில பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்குறாங்க. அண்ட் நம்ம ராஜு சோசியல் மீடியால அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆன்லைன் ஃப்ரீ டெலிவரி, 24 hours சர்வீஸ் இப்படி எல்லாம் சில விஷயங்களை கரெக்டான டைமுக்கு மக்களை ரீச் பண்ற மாதிரி செய்யறாரு. சோ அவரு பிசினஸ்ல டாப்ல வராரு. சோ இவருக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான டேலண்ட்ஸ் இருந்துச்சா என்ன? எல்லாரும் பண்றது தானே இவரும் பண்ணாரு. ஆனா இவரு அந்த பிசினஸ செஞ்ச விதம் வேற. அண்ட் அவரு கரெக்டான டைமையும் சூஸ் பண்ணிட்டாரு. பணக்காரனா ஆகணும்னா சேமிப்பு இருக்கணும், சிக்கனம் இருக்கணும் அப்படின்னு நம்மள நிறைய பேரு தப்பா கணக்கு போடுறோம். ஆனா யாரு கரெக்டான வேலை கரெக்டான டைம்ல செலவு பண்ணிருக்காங்களோ அவங்க தான் சீக்கிரமா பணக்காரங்களா ஆகிருக்காங்க. சோ இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு விஷயத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கரெக்டா செஞ்சோம்னா அதுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். அதாவது ஒரு விஷயத்த செஞ்சா கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நேச்சரோட லா ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ ஒரு சர்டன் வே அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணா புத்திசாலி, முட்டாள், பலமானவன், பலவீனமானவன் இப்படி எல்லாருமே பணக்காரங்களா ஆக முடியும். இந்த விஷயங்களை புரிஞ்சுகிட்டா நீங்க கூட பணக்காரனா ஆக முடியும். உங்க ஏரியால உங்களோடய இருக்க ஒருத்தரால பணக்காரங்களா ஆக முடியும்னா கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். இந்த பிசினஸ்ல தானே இவரால முன்னேற முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா கண்டிப்பா முன்னேற முடியும். சம்மர் சீசன்ல ஐஸ்கிரீம் கடை போடலாம், குளிர் காலத்துல டீ கடை, ஸ்வெட்டர் கடை போடலாம். இப்படி அந்தந்த லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நாம தான் ரிச்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப ஏழையா இருக்கீங்க, நிறைய கடன் இருக்கு, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு யாரும் இல்லைனாலும் உங்களால ரிச் ஆக முடியும். உங்ககிட்ட காசு இல்லைனா ப்ராப்ளம் இல்ல, உங்களால காசு சம்பாதிக்க முடியும். நீங்க தப்பான பிசினஸ்ல இருக்கீங்களா? கவலையே இல்ல, உங்களால ரைட்டான பிசினஸ் சூஸ் பண்ண முடியும். நீங்க தப்பான லொகேஷன்ல இருக்கீங்க, நோ வரிஸ், ரைட் லொகேஷனுக்கு உங்களால மாற முடியும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க இருக்க இடத்துலயே ஒரு பிசினஸ் குறிப்பிட்ட வழியில குறிப்பிட்ட டைம்ல ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு தான் சக்சஸ்னு ஆத்தர் சொல்றாரு. அடுத்ததா ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேசுறாரு நம்ம ஆத்தர். பணக்காரன் ஆகுறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காததுனாலதான் நீங்க ஏழையா இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இருக்கும். அதை நாம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுலதான் சக்சஸ் இருக்குன்னு ஆத்தர் வேலை சொல்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, சுமார் 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இவர் இந்த புக் எழுதிட்டாரு. அப்ப ஃபிளைட், அதாவது விமானங்கள் அவரோட சிந்தனைக்கு வருது. சோ இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வேகமா வளரும்னு அவர் அப்பவே சொல்றாரு. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மாற்றி சிந்திக்கணும். அதாவது முன்னாடி எல்லாம் நாம மாட்டு வண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா போக போக மக்கள் எல்லாருமே டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. சோ இப்ப நாம அவங்க தேவைய வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு வேற மாதிரி யோசிக்கணும். சோ நம்ம சைக்கிள் பிசினஸையோ இல்ல பைக் பிசினஸையோ இல்ல கார் பிசினஸையோ ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு சக்சஸ் ஜாஸ்தி, வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த வாய்ப்புக்கு எதிர்நீச்சல் போட்டு போகாம அதுலயே மிதந்து போகணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. காலங்கள் மாற மாற தேவைகளும் மாறுது, அப்ப வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். இப்ப இருக்க காலகட்டத்துல உணவு பற்றாக்குறை அதிகமாகுது. ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற மனுஷன் அதை விட்டுட்டு 40 ஏக்கருக்கு ஒரு நிலத்தை வாங்கி
விவசாயத்தை கரெக்டான டைம்ல ஸ்டார்ட் பண்ணானா அவனுக்கு சக்சஸ் ஜாஸ்தி. அந்த வாய்ப்பை அவன் சரியா பயன்படுத்தி கல்டிவேஷன் ஜாஸ்தியா பண்றப்போ அவனுக்கு பிசினஸ் சூப்பரா ரன் ஆகும். சோ சீக்கிரமே பணக்காரன் ஆகிருவான். இந்த இயற்கை நமக்கு நிறைய ரிசோர்சஸ கொடுக்குது. அதை பயன்படுத்திக்கிற மனுஷன் சீக்கிரமா பணக்காரன் ஆகிடுறான். இப்போ டீசல் எடுத்துக்கும். அதுல பெரிய பிசினஸ் மேனா ஒருத்தர் வந்துட்டாருன்னா அந்த ஃபீல்டுல நம்மளால முன்னேற முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா முடியும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கேயுமே நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது டீசல் தான் பிசினஸ், ஆனா அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் இங்க ஸ்ட்ராட்டஜி. நார்மலா பூமியோட ஆழத்துல இருந்து தான் டீசல் எடுக்கிறாங்க. அததான் அவரை பிசினஸா மாத்தி பெரிய ஆளா இருக்காரு. இங்க நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற பிளாஸ்டிக் குப்பைல இருந்து கூட டீசலை எடுக்க முடியும். சோ அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கணும். அவர் நேச்சர்ல இருந்து டீசல் எடுக்கிறாரு, நம்ம குப்பையில இருந்து எடுக்கிறோம். ஆனா ரெண்டுலயுமே டீசல் ஒண்ணுதான். இப்ப இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தினா நம்ம கண்டிப்பா பணக்காரனா ஆக முடியும். வாய்ப்புகள் இல்லாம இல்ல, வாய்ப்புகள் நிறையவே குவிஞ்சு கிடக்கு. அதை நாம பயன்படுத்திக்கிறதுல தான் நம்ம பணக்காரனா ஏழையான்னு நிர்ணயிக்க முடியும். அடுத்ததா சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்ல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பத்தி ஆத்தர் சொல்றாரு. தாட், இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். அதாவது நம்ம சிந்தனைகள், நம்ம ஆழ் மனசுல விதைக்கிற சிந்தனைகள் தான் நம்மள சக்சஸ்ஃபுல் பர்சனா மாத்தும். இந்த பிரபஞ்சமே சிந்தனைகளால உருவானதுதான்னு ஆத்தர் சொல்றாரு. உதாரணத்துக்கு நான் இப்போ ஒருத்தர் அடிக்கணும்னா அவரை அடிக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் சிந்திச்சிருக்கணும். நான் ஹோட்டல் போறேன்னா அந்த ஹோட்டல் போகணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சிந்திச்சிருக்கணும். நம்ம சிந்திக்கிறப்பதான் அந்த செயல்கள் நடக்குது. சோ இந்த யூனிவர்ஸே சிந்தனையால தான் இயங்குது. நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அந்த விஷயத்தை இந்த யூனிவர்ஸ் நிகழ்த்தி காட்டும். சோ நாம இப்படிதான் உழைக்கணும்னு கத்துக்கிறத விட நம்ம இப்படிதான் சிந்திக்கணும்னு கத்துக்கணும். இப்ப நம்ம முன்னாடி சொன்ன பேக்கரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ராமு அண்ட் ராஜுல, ஏன்னா ரெண்டு பேரோட சிந்தனைகளும் வேற வேற மாதிரி இருந்திருக்கும். நம்ம சிந்தனைகள் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த சிந்தனைகள் ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். நம்மள சுத்தி நிறைய நோய்கள் இருக்கப்போ நம்மளால எப்படி ஹெல்த்தியா இருக்கிறத பத்தி யோசிக்க முடியும்? நம்மள சுத்தி தோல்விகள் இருக்கிறப்போ எப்படி சக்சஸ பத்தி யோசிக்க முடியும்? நம்மள சுத்தி ஏழ்மை இருக்கிறப்போ எப்படி பணக்கார ஆகுறத பத்தி யோசிக்க முடியும்? கண்டிப்பா கஷ்டம்தான். ஆனா நம்ம சிந்தனைகளை சரியா யூஸ் பண்றப்போ கண்டிப்பா பணக்காரனாக சான்சஸ் இருக்கு. இந்த யூனிவர்ஸ் நம்ம கேக்குற எல்லாத்தையுமே கொடுக்கும். சோ நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து காசை புடுங்கிதான் பணக்காரனாகணும்னு இல்ல, நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்தும் பணக்காரனாக முடியும். நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்தா எப்படிங்க பணக்காரங்க ஆக முடியும் அப்படின்னு நீங்க கேக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு தக்காளியோட ரேட்டு கிலோ 200 ரூபாய் ஆயிருச்சு. மோஸ்டா தக்காளி இல்லாம எந்த சாப்பாடுமே செய்ய முடியாது. இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதிகமா காசு கொடுத்து தக்காளிய வேற கடையில வாங்குவாங்க. அதே தக்காளிய நீங்க கிலோ 100 ரூபாய் இல்ல 150 ரூபாய்க்கு விக்கிறீங்கன்னா மொத்த கூட்டமும் உங்க கடையில தான் நிக்கும். என்ன காரணம்னா மக்களுக்கு தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை நீங்க உங்க சிந்தனைகள் மூலமா யூஸ் பண்ணி காசை கம்மி பண்ணி விக்கிறீங்க. இப்ப தக்காளியோட விலை நார்மல் ஆனாலும் மக்கள் உங்களை தேடிதான் வருவாங்க. ஏன்னா நீங்க ஒரு சின்ன சிந்தனை மூலமா கஸ்டமர்ஸ சேர்த்துட்டீங்க. இப்ப உங்க சிந்தனையே உங்களை பணக்காரனா மாத்திருச்சு. சிந்தனையிலதான் பிரபஞ்சமே இயங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். அடுத்ததா இன்க்ரீசிங் லைஃப் பத்தி ஆத்தர் பேசுறாரு. நம்ம லைஃப்ல எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும்னு தான் நினைப்போம். அதுக்கு ஆத்தர் சில விஷயங்கள் சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்க எல்லாமே இன்டெலிஜென்ட் சப்ஸ்டன்ஸ் தான். அது எல்லாத்துலயுமே இருக்கு. அது நமக்குள்ளேயே வாழுதுன்னு சொல்றாரு. நம்ம சிந்தனைகளை அறிவு கூர்மையோட பயன்படுத்துறப்போ நம்ம லைஃப்ல எல்லாமே அதிகரிக்கும்னு சொல்றாரு. இப்போ ஒரு விதைய நம்ம மேல இருந்து நிலத்துல போடுறப்போ அது தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டு பல விதைகளை உருவாக்குது. இது மாதிரியே நம்ம சிந்தனைய அறிவோட பயன்படுத்துறப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம வளங்கள் எல்லாமே அதிகரிக்கும். நம்ம ஒரே ஒரு அறிவு விதைய போட்டா போதும், அது பெருகிக்கிட்டே போகும். நம்ம மத்தவங்க கிட்ட சீன் போடுறதுக்காகவோ மத்தவங்கள ஹர்ட் பண்றதுக்காகவோ பணக்காரனா ஆகக்கூடாது. நம்ம உடல் மனம் மற்றும் ஆன்மாவை திருப்தி படுத்ததான் பணக்காரனா ஆகணும்னு யோசிக்கணும். மத்தவங்கள்ட்ட பெருமாடிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது உங்க செல்வத்தை எல்லாம் அழிச்சிரும். அதுவே புத்திசாலித்தனமா உங்க தேவைகளுக்காக நீங்க பணக்காரனா ஆகுறீங்க அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பா எல்லா செல்வமும் வளரும். ஆல்ட்ரூவிசம், அதாவது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. செல்ஃபிஷ்னஸ், அதாவது சுயநலமா நமக்காக மத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிறது. இது ரெண்டையும் அளவுக்கு மீறி நம்ம பயன்படுத்துறப்போ தப்பான விஷயத்துலதான் போய் முடியும். சோ சரியான வழியில நாம இத பயன்படுத்திக்கணும். ஒரு மலையில அளவு கடந்த தங்கங்கள் இருக்கிறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத பல வளங்கள் அந்த மலையில இருக்கும். அதை நம்ம பார்க்கவே மாட்டோம். விசிபிளா இருக்கிறது மட்டும் பார்க்காம மறைவா இருக்கிற விஷயங்களையும் பார்க்கணும். சோ எதை யோசிச்சாலும் உங்க அறிவை பயன்படுத்தி தெளிவா சிந்திங்க. அப்போ உங்க லைஃப்ல எல்லா வளங்களும் பெருகும். இப்ப இந்த ரிச்னஸ் உங்ககிட்ட எப்படி வருதுன்னு பாப்போம். நம்ம பணக்காரனா ஆகுறது நம்ம சிந்தனைகள்லயும் நம்ம செயல்கள்லயும் தான் இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன தக்காளி ஸ்ட்ராட்டஜி தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேற ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நம்ம ஆத்தர் கேஷ் வேல்யூ
அண்ட் யூஸ் வேல்யூவை யூஸ் பண்றாரு. அதாவது ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேஜிக் பென் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். அந்த மேஜிக் பென்னோட ரேட்டு 100 ரூபா. நம்ம கடையில நிறைய மேஜிக் பென் விக்காம இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மேஜிக் பென்னை 70 ரூபாய்க்கு விக்கிறோம்னா அதுதான் கேஷ் வேல்யூ. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நீட் தான் யூஸ் வேல்யூ. இப்போ நம்ம கம்மியா கொடுத்தாலும் நமக்கு கேஷ் வரதான் செய்யும், அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட தேவைய நிறைவேற்றின மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்டதான் அந்த கஸ்டமர்ஸ் வருவாங்க. காசு கம்மியா கொடுக்கறப்போ நமக்கு சேல் அதிகமாகும். சேல் அதிகமாகறப்போ நம்ம கிட்ட நிறைய டீலர்ஸ் வருவாங்க. வாங்குற விலையை நம்ம நிர்ணயம் பண்ணலாம். சோ கேஷ் வேல்யூ அண்ட் யூஸ் வேல்யூ இது ரெண்டுமே நம்ம பணக்காரனாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு ஆத்தர் சொல்றாரு. வெண்ணெயை கையில வச்சுக்கிட்டு நெய் காலையறா அப்படிங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ கையில வச்சுக்கிட்டு பணத்தை தேடிக்கிட்டே இருக்கும். அதை அடைய நாம சிந்தனைகளை பயன்படுத்துறது இல்ல. பணக்காரன ஆகணும்னு நினைச்சு கான்சியஸா செயல்படுறப்போ நம்ம ஆழ்மனசு அதை அப்படியே நம்பி நம்மள பணக்காரனா மாத்திருது. அடுத்ததா கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வை பத்தி ஆத்தர் பேசுறாரு. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நம்ம கிட்ட இந்த நன்றி உணர்வு இல்லைன்னா நம்மளால பணக்காரன ஆக முடியாதுன்னு ஆத்தர் வேலஸ் சொல்றாரு. நம்ம ஒரு விஷயம் செய்யறப்போ அது நம்ம மட்டும் செஞ்சிருக்க மாட்டோம், அதெல்லாம் நிறைய பேரோட பங்கு இருக்கும். அதனால அவங்க எல்லாருக்கும் எப்பயும் நன்றி உணர்வோட இருக்கணும். நான் மட்டும்தான் என் வெற்றிக்கு காரணம் நினைச்சா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நம்மள தவிர வேற எதையுமே யோசிக்காது. சோ நன்றி உணர்வோட இருக்கிறப்போ பல ஆங்கிள் நம்ம சிந்தனைகள் இருக்கும். நம்மளோட நன்றி உணர்வும் சரி பணிவும் சரி நம்மள சீக்கிரமே பணக்காரனா ஆக்கிடும். நம்ம எல்லாருமே ஒரு திங்கிங் சப்ஸ்டன்ஸ் தான். நம்ம கான்சியஸா சிந்திக்கிற விஷயம் நம்ம ஆழ்மனசுல பதிஞ்சிருது. அப்போதான் நம்ம லைஃப்ல புது விஷயங்கள் நடக்குது. சும்மாவே இருக்க நீங்க எப்படி சீக்கிரமா பணக்காரன் ஆகுறது அப்படின்னு சிந்திங்க. ஒரு சிந்தனைய விதைச்சிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் உருவாகும். அந்த பர்பஸ் மேல நம்பிக்கைய வைங்க. அந்த நம்பிக்கைய நம்ம கிட்ட இருக்க சூப்பர் பவரான ஆழ்மனசு நடத்தி காமிக்கும். சரி, இப்போ உங்க விருப்பங்கள், அதாவது உங்க வில்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்க வில் பவரை நீங்க மத்தவங்க மேல என்னைக்குமே யூஸ் பண்ண கூடாது. உங்க விருப்பங்களை என்னைக்குமே மத்தவங்க மேல திணிக்காதீங்க. சில பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களால அவங்க ஆசைப்பட்டதை படிக்க முடியலன்னு தங்களோட குழந்தைங்க மேல திணிப்பாங்க. அந்த குழந்தையோட விருப்பத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. சரி, ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு போன் கடை ஓபன் பண்ணி போன்ஸ சேல் பண்ணணும்னு விரும்புறீங்க. அந்த விருப்பத்தை நீங்க மத்தவங்க மேல திணிக்க கூடாது. என் போனை நீங்க கண்டிப்பா வாங்கணும்னு கஸ்டமர்ஸ் கிட்ட உங்க விருப்பத்தை திணிக்காதீங்க. அப்படி திணிக்கிறப்ப யாருமே உங்க ரூட்னஸ்னால உங்க கிட்ட வரமாட்டாங்க. சோ உங்க விருப்பத்தை உங்க கூடவே வச்சுக்கணும். மத்தவங்க மேல திணிச்சா உங்களால பணக்காரனா ஆக முடியாது. உங்க பர்பஸ் மேலயும் வில் பவர் மேலயும் பாசிட்டிவான எண்ணங்கள் வச்சீங்கன்னா நீங்க செம மோட்டிவேட் ஆகி அச்சீவ் பண்ணுவீங்க. அப்புறம் உங்க கிட்ட இருக்க நெகட்டிவான விஷயம் எல்லாம் பறந்து போயிடும்னு ஆத்தர் சொல்றாரு. நீங்க பயத்தோட சந்தேகத்தோட வருத்தத்தோட ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நொடியும் உங்களோட அறிவு திறனை குறைக்குதுன்னு ஆத்தர் சொல்றாரு. ஒரு விஷயத்த ஆப்போசிட்டா யோசிக்கிறப்போ அது நெகட்டிவா தான் இருக்கும். நம்ம நோய்களை பத்தி யோசிச்சுட்டே சிந்திச்சுட்டே இருந்தா நம்மளால ஹெல்த் அட்டைன் பண்ண முடியாது. பாவங்கள் பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்தா நன்மைகள் செய்ய மாட்டோம். அதே மாதிரிதான் ஏழ்மையை பத்தி திங்க் பண்றதுனால பணக்காரனா ஆக மாட்டோம். பணக்காரனா ஆகணும்னு நினைச்சா மட்டும்தான் பணக்காரனா ஆக முடியும். நோய்களை பத்தி படிக்கிற மெடிசன் தான் அதிக நோய்களை உருவாக்குது. பாவத்தை பத்தி மட்டுமே சொல்ற மதங்கள் தான் பல பாவங்களை தூண்டுது. அது மாதிரி ஏழ்மைய பத்தி மட்டுமே படிக்கிற எக்கனாமிக்ஸ் மொத்த உலகத்தையுமே ஏழ்மையா மாத்திரும். சோ எப்பவுமே எது பாசிட்டிவ் வேயோ அதை மட்டும்தான் யோசிக்கணும். உங்களோட நேரத்தையும் பணத்தையும் தர்மத்துக்கு மட்டுமே செலவிடாதீங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். தர்மம் பண்ணலாம், தப்பில்ல. தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும்னு ஒரு பழமொழியே இருக்கு. நீங்க ஏழைங்களுக்கு உதவணும்னா அதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கணும். உழைச்ச உங்களுக்காக சேர்த்து வச்சுட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட வெல் பவரை பாவர்ட்டி அப்படிங்கிற நெகட்டிவான எண்ணத்தை ஒடுக்குற ஆயுதமா பயன்படுத்துங்க. நீங்க பணக்காரனா ஆகணும்னு உங்க நம்பிக்கையை தூண்டுற ஊண்டுகோலை பயன்படுத்துங்க. மாரல் வேல்யூஸ், காமன் சென்ஸ் இதெல்லாமே உங்க ரிச்னஸ் நிர்ணயிக்குது. மத்தவங்களை ஏழை ஆக்கணும்னு யோசிக்காம நான் பணக்காரன் ஆகணும்னு யோசிங்க. மத்தவங்கள தோக்கடிக்க நினைக்கிறப்போ அவங்களை எப்படி தோக்கடிக்கலாம்னு தான் நம்ம மனசு யோசிக்குமே தவிர நாம எப்படி வின் பண்ணலாம்னு நம்ம மனசு யோசிக்காது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்க. பக்கத்துலயே இன்னொரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. நீங்க காம்படிட்டிவா யோசிச்சு அவனை எப்படி தோக்கடிக்கணும்னு தான் பாப்பீங்க. உங்க ஆப்போனண்டோட கடை வாசல்ல கஸ்டமர்ஸ வரவிடாத மாதிரி ஏதாவது பண்றது, ஃபைட்ட கிரியேட் பண்றது, இப்படி எல்லாம் பண்றதை விட உங்க பிசினஸ் எப்படி ஸ்பீடப் பண்ணலாம்னு கிரியேட்டிவா யோசிக்கணும். ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், வவுச்சர் கார்ட்ஸ் இப்படி எல்லாம் கொடுக்கறது மூலமா உங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும். சோ காம்படிட்டிவா யோசிக்காம கிரியேட்டிவா யோசிங்க. இவ்வளவு நேரம் நம்ம எண்ணங்களை விருப்பங்களை எப்படி குறிப்பிட்ட வழியில பயன்படுத்தி பணக்காரனா ஆகலாம்னு ஆத்தர் சொல்லிருப்பாரு. இப்ப அந்த தாட்ஸ ஆக்ஷனா மாத்துறது எவ்வளவு முக்கியம்னு பாக்கலாம். தாட் ஆக்ஷன் சொன்னதும்
நம்ம அப்துல் கலாம் சார் சொன்ன வரிகள் தான் நினைவுக்கு வருது. ட்ரீம் 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 ட்ரீம்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் ரிசல்ட் இன் ஆக்ஷன். அதாவது கனவு காணுங்க, உங்க கனவுகள் எல்லாமே சிந்தனைகளா மாறும், சிந்தனைகள் எல்லாம் செயல்களா மாறும். இப்ப நம்மளோட சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒரு செயலா மாத்தணும். நம்ம சிந்தனை அப்படிங்கறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒண்ணு. ஒரு குறிப்பிட்ட வழியில சிந்திச்சா நம்ம பணக்காரனா ஆகலாம்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம நம்பிக்கை அப்புறம் நன்றி உணர்வு இதுவுமே நம்மள பணக்காரனாக்கும்னு பார்த்தோம். இதெல்லாமே சேர்ந்துதான் நம்மளோட ஆக்ஷனை, அதாவது செயலை தீர்மானிக்குது. நம்ம செயல் ஒரு குறிப்பிட்ட வழியில இருக்கிறப்போ, அதை நம்ம சரியா செயல்படுத்துறப்போ நம்மளால சீக்கிரமா பணக்காரனாக முடியும். நம்ம தாட்டும் ஆக்ஷனும் கம்பைன் ஆகுறப்போ ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கறத விட பயங்கரமா இருக்கும்னு ஆத்தர் சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்பவே செய்யணும். பாஸ்ட்ல நடந்த செயல்களை யோசிச்சு ஒரு யூஸும் இல்ல. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதோ அதை யோசிக்க கூடாது, ஏன்னா அதுக்கான டைம் இன்னும் வரல. சோ பிரசன்ட்ல என்ன ஆக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை உடனே பண்ணிரணும். ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது உங்க செயல்களை தள்ளி தள்ளி போடாதீங்க. நீங்க தள்ளி போட போட இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் சம்பந்தமே இல்லாம வேற ஒரு நாள்ல நடக்கும். இப்ப நீங்க பிரசன்ட்ல செய்யற செயல்களை ஃபியூச்சரை திங்க் பண்ணி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்க மைண்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுத்துக்கும் ஸ்பிளிட் ஆயிடும். சோ அது எஃபெக்டிவா ஒர்க் ஆகாது. உங்க மைண்ட் நல்லா எஃபெக்டிவா ஒர்க் ஆகணும்னா நீங்க பிரசன்ட்ட மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் பாஸ்ட் நமக்கு வருத்தத்தை தரும், ஃபியூச்சர் பயத்தை தரும். சோ பிரசன்ட் ஆக்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. உங்க ஆக்ஷனை நீங்க சம்பந்தமே இல்லாத இடத்துல சம்பந்தமே இல்லாத டைம்ல வெளிப்படுத்துறதுல எந்த யூஸுமே இல்ல. ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் கடை ஓபன் பண்ணணும்னு ஒரு சிந்தனை வருது. அதை நீங்க இப்ப செயலா மாத்தணும். குளிரே இல்லாத டைம்ல குளிரே இல்லாத இடத்துல நீங்க ஸ்வெட்டர் கடை ஓபன் பண்றதுல என்ன யூஸ்? எங்க குளிர் இருக்கோ எப்ப குளிர் இருக்கோ அப்போதான் ஸ்வெட்டர் கடையை ஓபன் பண்ணணும், அப்போதான் பிரயோஜனமா இருக்கும். சோ உங்க செயல் கரெக்டான டைம்ல வெளிப்படணும். ஒரு விஷயத்த நீங்க செயல்படுத்துறப்போ நாலு விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. நம்பர் ஒன், நேத்து நடந்ததை நினைக்காதீங்க, நாளைக்கு நடக்க போறத யோசிக்காதீங்க, இன்னைக்குள்ள வேலையை மட்டும் பாருங்க. நம்பர் டூ, நாளைக்குள்ள வர்க்க இன்னைக்கே பண்ணணும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே டைம் கொடுத்துக்கோங்க. நம்பர் த்ரீ, சில மாய விஷயங்களை செஞ்சோ இல்ல பீப்புளை ஏமாத்தியோ உங்க கைக்குள்ள போட்டுக்க ட்ரை பண்ணாதீங்க. நம்பர் ஃபோர், உங்க செயலை செய்யறதுக்கு சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகுற வர வெயிட் பண்ணாதீங்க, உங்க செயலால என்வாயன்மெண்ட்டை நீங்க மாத்துங்க. சோ ஒரு செயலை செய்யறப்போ இந்த நாலு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. டெய்லியும் பகல் கனவு கண்டுகிட்டே இருக்க கூடாது, ஏதாவது ஒரு பர்பஸ் வச்சு அதை செயல்படுத்தி காட்டணும். நம்ம செயலை தடுக்கிறது லேசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பேறியா இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உருப்படவே மாட்டோம். சோம்பேறித்தனம் மனுஷனை முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கும், உங்க சிந்தனைகளை தடுக்கும், அப்புறம் உங்க செயல்களும் நடக்காது. இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம லைஃப்ல கொண்டு வராம இருந்தாலே நம்ம சீக்கிரமா பணக்காரனாகிடலாம். சில பேர் பயங்கரமா யோசிப்பாங்க, ஆனா அவங்களால அதை செயல்படுத்த முடியாது. என்ன காரணம்னா அவங்களோட சோம்பேறித்தனம் தான். உங்களுக்கு ஒரு பிசினஸ் பிடிக்கலன்னா அதை அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச பிசினஸ பாக்கணும். வேற நல்ல பிசினஸ் கிடைக்கிற வர வெயிட் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா அந்த பிசினஸ் பிடிக்காததுனால உங்களோட ஈடுபாடு கம்மியா இருக்கும், அப்படியே நீங்க சோம்பேறியா ஆயிடுவீங்க. பிசினஸ் மேல இருக்க மொத்த இன்ட்ரெஸ்டும் போயிடும். இதுக்கப்புறம் பிடிச்ச பிசினஸையே நம்ம பண்ணாலும் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்புறம் எப்படி பணக்காரனாக முடியும்? ஏதாச்சும் டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தாலோ உங்க பிசினஸே ஒழுங்கா ரன் ஆகலனாலும் கூட நீங்க ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாதீங்க. மிஸ்டேக்ஸ் ஃபெயிலியர் எல்லாமே லைஃப்ல சகஜம்தான். அது உங்களுக்கு ஒரு நல்ல லெசனை கத்துக் கொடுக்கும். யாருமே வேணும்னு ராங் பிசினஸ் பண்றதில்ல, பட் அது ராங்னு தெரிஞ்சும் அதுலயே இருந்தாதான் தப்பு. உங்களோட விஷன் எப்போதும் ரைட் பிசினஸ் நோக்கி தான் இருக்கணும். பிரசன்ட் பிசினஸையும் சரி பிரசன்ட் என்வாயன்மெண்ட்டையும் சரி நம்ம ஒரு பெட்டரான விஷயத்த அடையறதுக்கு தான் பயன்படுத்தணும். நம்ம நம்பிக்கை தான் நம்மள முன்னேற வைக்கும். சோ சிந்தனைகளை நம்புங்க, உங்க செயல்களை சரியான நேரத்துல செய்யுங்க. சரி, இப்ப செயல்களை சும்மா சாதாரணமா செஞ்சா போதுமா? நீங்க சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னா ரொம்ப எஃபெக்டிவா உங்க செயல்களை செய்யணும். சோ எஃபெக்டிவ் ஆக்ஷன் பத்தி ஆத்தர் பேசுறாரு. இந்த உலகத்துல எல்லாமே அட்வான்ஸ்டா வளர்ந்துகிட்டே இருக்கு. சோ நார்மலா ஒரு செயலை செஞ்சா அதுக்கு பலன் சீக்கிரமா கிடைக்காது. சோ நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அதை எஃபெக்டிவா பண்ணணும்னு ஆத்தர் சொல்றாரு. எல்லா நாளுமே ஃபெயிலியர் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி எல்லா நாளுமே சக்சஸ் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒன்னு சக்சஸ் இருக்கும், இல்லனா ஃபெயிலியர் இருக்கும். இப்படி சக்சஸும் ஃபெயிலியரும் மாறி மாறி தான் விளையாட்டு காட்டும். ஒருவேளை உங்களுக்கு ஃபெயிலியர் அதிகமா கிடைக்குதுன்னா உங்களால பணக்காரனாகவே முடியாது. அதுவே உங்களுக்கு சக்சஸ் தான் கிடைக்குதுன்னா நீங்க பணக்காரனாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் செய்ய நினைச்சு அதை செய்ய முடியாம விட்டுட்டீங்கன்னா அதோட விளைவுகள் நீங்க நினைக்கிறத விட பயங்கரமா இருக்கும். அந்த விளைவுகளை நீங்க உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்க முடியாது. சோ அன்னைக்கு செய்ய வேண்டிய செயல்களை கரெக்டா செஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாம உங்க வர்க்ல நீங்க கண்மூடித்தனமா இருக்கிறதோ இல்ல
சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு உங்க உழைப்ப வீணாக்குறதோ உங்க நேரத்தையும் எனர்ஜியையும் வீணடிக்கும். நாளைக்குள்ள வர்க்கையும் நான் அதிக பிரசங்கி மாதிரி இன்னைக்கே பண்ணுவேன்னு பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிரும். நீங்க எவ்வளவு செயல்களை செய்யறீங்கன்றது முக்கியமல்ல, ஒரு செயலை செஞ்சாலும் அது எவ்வளவு திறமையா செய்யறீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். எல்லா செயல்களுமே ஒன்னு சக்சஸ்ல முடியும் இல்ல ஃபெயிலியர்ல முடியும். எல்லா செயல்களுமே ஒன்னு திறனுள்ளதா இருக்கும் இல்ல திறனற்றதா இருக்கும். திறனற்றதா இருக்க ஒவ்வொரு செயலுமே தோல்வியை தான் கொடுக்கும். நீங்க திரும்ப திரும்ப திறன் இல்லாத வேலைகளை செய்யறதுனால உங்க வாழ்க்கையே தோல்வியா முடிய வாய்ப்பு இருக்கு. அதுவே நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் திறனுள்ளதா இருக்குன்னா கண்டிப்பா சக்சஸ் நிச்சயம். அதை திரும்ப திரும்ப பண்றப்போ உங்க வாழ்க்கையோட சக்சஸ யாராலையும் தடுக்கவே முடியாது. சோ நீங்க என்ன செயல் செஞ்சாலும் அதை எஃபெக்டிவா பண்ணணும். அடுத்து கரெக்டான பிசினஸ் எப்படி சூஸ் பண்றதுன்னு ஆத்தர் சொல்றாரு. நீங்க பணக்காரன் ஆகணும்னா உங்களோட பிசினஸ கரெக்டா சூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ற பொருள்கள் தான் நம்ம சக்சஸ டிட்டர்மைன் பண்ணுது. அதாவது நல்ல இசையாசிரியர் இல்லாதப்போ நம்மளால மியூசிக்ல பெரிய ஆளா வர முடியாது. அதாவது நல்ல மியூசிக் டூல் இருக்கணும். அந்த மியூசிக் டூல் இல்லனா நம்மளால எப்படி மியூசிக் கத்துக்க முடியும்? அது மாதிரி நம்ம பணக்காரன் ஆகுறதுக்கு சில டூல்ஸ் தேவைப்படுது. அந்த டூல்ஸ வச்சுக்கிறது மட்டுமில்ல, அத சரியான வழியில பயன்படுத்தணும். சரி, இப்ப நம்ம பணக்காரனாக என்ன டூல் வேணும்? நம்ம மைண்ட் தாங்க அந்த டூல். கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். சுய நினைவோட நம்ம பண்ற விஷயங்கள் நம்ம ஆள் மனசுல பதிஞ்சு அது நம்மள பணக்காரனா மாத்திடும். சோ இந்த மென்டல் டூல்ஸ யூஸ் பண்ணிதான் நம்ம கரெக்டான பிசினஸ் சூஸ் பண்ண முடியும் அண்ட் சீக்கிரமே பணக்காரனா ஆக முடியும்னு ஆத்தர் சொல்றாரு. டிசையர் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பவர். அதாவது நம்மளோட ஆசை ஒரு சக்தியின் வெளிப்பாடு. அந்த சக்தி தான் நம்மளோட மைண்ட். நீங்க மியூசிக் பிளே பண்ணணும்னு வச்ச ஆசை உங்க சூப்பர் பவரான ஆள் மனசுலதான் வெளிப்பட்டிருக்கு. உங்களை பெரிய மியூசிஷியனா மாத்திருக்கு. நீங்க பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறப்போ அது உங்க ஆள் மனசுல பதிஞ்சிருது. சோ நீங்க எது கரெக்ட் பிசினஸோ அதை ரைட் வேல சூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் உங்க ஆள் மனசோட பவர்னால பணக்காரனா ஆகுறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமா பண்ணலாம். ஆனா அது சரியான வழியில உங்களை பாதிக்காத வகையில இருக்கணும். நீங்க அவசர அவசரமா ஒரு விஷயம் செய்யறப்போ அதோட ரிசல்ட் ரொம்ப மோசமா இருக்கும். பதறிய காரியம் சிதறி போகும்னு சொல்லுவாங்க. சோ பதறாம நிதானமா இதுதான் சரியான வழின்னு தேர்ந்தெடுத்து அந்த வழியில போகணும்னு ஆத்தர் சொல்றாரு. லைஃப் நல்லா போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு மாற்றம் வந்தா பயந்துடாதீங்க. பயம்னதும் எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஒரு சின்ன கிராமத்துல குறைவான மக்கள் தொகை தான் இருந்துச்சு. என்ன காரணம்னா அந்த ஊர்ல உள்ள சுடுகாட்டுல நிறைய பேய்கள் நடமாட்டம் இருக்குன்னு எல்லாரும் பயந்தாங்க. சோ அவங்க கிராமத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் கிராமத்தை காலி பண்ணணும்? சுடுகாட்டுக்கு போகாம இருக்கலாமே அப்படின்னு நீங்க கேக்கலாம். வெளியூருக்கோ பக்கத்து ஊருக்கோ வேலைக்கு போயிட்டு இந்த கிராமத்துக்கு வரணும்னா அந்த சுடுகாட்டை தாண்டிதான் வரணும். யார் யாரெல்லாம் அந்த சுடுகாட்டை நைட் டைம்ல கடந்து வராங்களோ, யாரெல்லாம் அந்த சுடுகாட்டுக்கு நைட் டைம்ல போறாங்களோ, அவங்க எல்லாம் பொணமாதான் வெளியே வராங்க. அங்க இருக்க சில மக்களும் வெளியூருக்கு போனா பொழைக்க வழி இல்லைன்னு உள்ளேயே இருக்காங்க. அப்ப நல்லா படிச்ச ஒரு மேதாவி அந்த ஊருக்கு வராரு. ஏன் ஊரை காலி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த மக்கள் சொன்ன கதைகளை கேட்டு சிரிக்கிறாரு. என்னப்பா பேய் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது, நீங்க பைத்திய மாதிரி இன்னும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நக்கலா சிரிச்சாரு. கோவப்பட்ட மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட ஒரு சவால் விடுறாங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க அந்த சுடுகாட்டுக்கு போங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு மரத்திலயும் ஆணி அடிக்கணும். ஆணி அடிச்சு முடிச்சுட்டு அங்கேயே தங்குங்க. காலையில நீங்க உயிரோட வெளியே வந்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மேதாவியும் இவங்க சொன்ன சவாலை ஏத்துக்கிட்டு சுத்தி அலையும் ஆணியையும் எடுத்துக்கிட்டு நைட்டு சுடுகாட்டுக்கு போயிடுறாரு. அப்ப மரத்துல ஆணி அடிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு மனசுக்குள்ள தெரியாம வந்துட்டோமோ, உண்மையாவே பேய் இருக்குமோ அப்படின்னு பயம் வர ஆரம்பிக்குது. ஆணி அடிச்சிட்டு இருக்கிறப்போ பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. சோ பயத்துல பின்னாடி பாத்துக்கிட்டே முன்னாடி ஆணி அடிக்கிறப்போ அவரோட சட்ட காலரையும் ஆணியோட சேர்த்து மரத்துல அடிச்சிடுறாரு. அடுத்த மரத்துக்கு அவர் ஆணி அடிக்க போறப்போ அவரால நகர முடியல. யாரோ நம்ம சட்ட காலரை புடிச்சு இழுக்கிறாங்க அப்படிங்கிற பயத்திலேயே பிபி ஏறி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில அவரை பிணமா பார்த்த மக்கள் பேய்தான் அவரை கொன்னிருச்சுன்னு நம்புறாங்க. பேய் இல்லன்னு நிரூபிக்க வந்த அந்த மேதாவி பயம் அப்படிங்கிற பேயினாலேயே செத்து போயிட்டாரு. சோ நம்ம என்னைக்கு பயப்படுறோமோ அன்னைக்கு நம்மளால சர்வைவ் பண்ண முடியாது. திடீர் மாற்றம் வந்தா அதை பயப்படாம அக்செப்ட் பண்ணி உங்க கோலை ரீச் பண்ணுங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. சோ கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்தி உங்க சிந்தனைகளை சரியான இடத்துல சரியான நேரத்துல யூஸ் பண்ணி செயலை மாத்துறப்போ நீங்க பணக்காரனாக நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஆத்தர் சொல்றாரு. நான் ஒரு பணக்காரன் ஆகணும்னு சிந்தனைய விதைக்கிறப்போ சும்மா மேலாப்பா யோசிக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசிங்க. நான் மாசத்துக்கு ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கணும்,
அதுவும் இந்த கார் பிசினஸ்ல தான் பணக்காரன் ஆகணும். அந்த பணத்துல இவ்வளவு டாக்ஸ் கட்டிட்டு இவ்வளவு சேரிட்டிக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நான் வச்சுக்கணும், என் கார் பிசினஸ் இப்படி எல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன சிந்தனைகளையும் விதைக்கணும். இந்த சிந்தனைகளை நம்ம செயல்களா மாத்தணும். சும்மா நான் பணக்காரன் அப்படின்னு செயல்ல மட்டும் காட்டாம ஒரு ஸ்பான்சரை பிடிக்கணும், கம்பெனிய ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு செயலையும் கரெக்டா பண்ணணும். அப்போதான் நீங்க உங்க லட்சியத்தை முழுமையா அடையறீங்கன்னு அர்த்தம். நம்ம மென்டல் டூல்ஸ் ஆன கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்டோட சேர்ந்து நம்ம ஆக்ஷனை பண்றப்போ அதுல நிச்சயம் ஃபெயிலியரே இருக்காதான். இந்த வேர்ல்டுல இருக்க எல்லா ஆணும் பெண்ணும் பணக்காரன் ஆகணும்னா இதுல சொன்ன சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் லாஸ் ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு மனுஷன் லாக்கு மரியாதை கொடுக்கறானோ அவனுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிய எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. நிறைய மக்கள் பணக்காரன் ஆகுறதுல என்ன சயின்ஸ் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல உள்ள வளங்கள் எல்லாமே குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், அதை வச்சுதான் நம்ம வாழணும், இத வச்சு நம்ம என்ன பிசினஸ் பண்றது, பணக்காரன் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டம்பா, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு கிறுக்குத்தனமா யோசிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. எந்த ஒரு மனுஷனுக்கு எல்லையற்ற அறிவு இருக்கோ அவனுக்கு கண்டிப்பா பணக்காரனா ஆகுவோம் அப்படின்னு முழு நம்பிக்கை இருக்கும். அவங்களுக்கு ஏழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிலையாவே இருக்காது. நீங்க முன்னாடி சில தவறுகள் செஞ்சிருப்பீங்க, அதெல்லாம் திருத்திக்கணும். ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளம்ஸ் வந்தா எப்படி ஃபேஸ் பண்றது, அதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுமோ அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிற விஷயங்களை தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபியூச்சர்ல என்ன வருதோ அதை அப்ப பாத்துக்கலாம். முக்கியமா உங்க பேச்ச பாதுகாத்துக்கோங்க. என்னைக்குமே உங்களை பத்தி டிஸ்கரேஜா பேசாதீங்க. உங்களை நீங்களே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, இந்த வர்க்கை முடிக்க டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த பிசினஸ் நிலைக்குமா இல்ல ஊத்திக்குமா, இப்படி தயவு செஞ்சு நெகட்டிவா யோசிக்காதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு பயத்தை கிரியேட் பண்ணி உங்களை தோக்கடிச்சிரும். உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும். உங்க வளர்ச்சிக்கு ஒரு டாட் வைக்காதீங்க, இருக்க இருக்க உயர்ந்துகிட்டே போகணும். இந்த சயின்ஸோட ஸ்டூடெண்ட் டைம் வேல்யூபிளான ஒன்னு, சரியான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும். இப்படி நிறைய முக்கியமான விஷயங்களை மைண்ட்ல பதிய வச்சுக்கணும். உங்ககிட்ட டேலண்ட் இல்லாததுனால நீங்க தோத்து போகல, அதை சரியா பயன்படுத்தாததுனாலதான் தோத்து போறீங்க. இந்த புக்ல உள்ள எல்லா ஐடியாஸும் உங்க மண்டையில ஏறுற வர படிங்க. நெகட்டிவா யோசிக்காம பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நன்றி உணர்வோட இருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த புக்கை படிங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. மொத்தத்துல இந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் புக்க நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பணக்காரன் ஆகுறது நம்மளோட பிறப்புரிமை. பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது கெட்ட விஷயம் இல்ல, நல்ல விஷயம்தான். நம்ம வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் கிடைக்கலனா அதை நாமளே ஏற்படுத்திக்கணும். நம்ம சிந்தனைகளை தூண்டணும், நன்றி உணர்வோட இருக்கணும். நம்மளோட வில் பவரை யூஸ் பண்ணி நம்ம சிந்தனைகளை சரியான வழியில செயல்களா மாத்தணும். அந்த செயல்கள் ரொம்ப இஃபெக்டிவா இருக்கணும். நம்ம ரொம்பவே அட்வான்ஸ்டு பர்சனா மாறணும். சோ இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால சீக்கிரமே பணக்காரனாக முடியும். இதுல ரொம்பவே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. சோ ஆழமா சிந்திங்க, ஆழ் மனசுல நான் பணக்காரன்னு விதைய போடுங்க, அந்த விதைய பெருக்குங்க. நீங்க பணக்காரன் ஆகுறத யாருமே தடுக்க முடியாது. இப்படி நம்ம ஆத்தர் வேலஸ் டி வேட்டல்ஸ் இந்த புக்க நமக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி எழுதிருக்காரு. இவர் சொன்ன விஷயங்களை நீங்க புரிஞ்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களால சீக்கிரமா பணக்காரனாக முடியும். சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க, உங்க கனவை நனவாக்க சீக்கிரமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானே அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹே காய்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். அது என்னன்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட். நீங்க எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரியே நாங்க ஒரு ஸ்பாட்டிஃபை பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நீங்க எல்லா சம்மரிஸையும் ஸ்பாட்டிஃபைலயும் கேட்கலாம். ஸ்பாட்டிஃபைல நம்ம பேஜோட பேரு பியாண்ட் த ஆர்டினரி தமிழ். டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த பேஜுக்கான லிங்கையும் ஆட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் செக் பண்ணி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.